லெவன் ப்ரோ கேஸ்லாம் எங்கே போச்சு? இதுவா என்ன பார்க்குறான்? டேய், கலர் கலராக எடுத்து பையில் வச்சுட்டு போயிடாதரா. ஏதோ ஃப்ரெண்டோட தம்பிங்களை தான் கடைக்குள்ளே சேர்த்துக்கிட்டான். ஆ சரி, தொழில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான், கற்றுக்கோ. சரியா வாணா. ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சு, மாற்றணும்ண்ணா. அப்படியா, இங்கே கொடு. என்னங்க என்ன இப்படி அடி வாங்கியிருக்கு? என்ன மாடலு? ஓ, இந்த மாடலா? ஐயோ, டிஸ்பிளே கிடையாது, கொஞ்சம் ரேர் ஆச்சா? ஐயோ, மாற்ற முடியாதா? நானா எதாவது பண்ணா? ரேட்லாம் பிரச்சனை இல்லைண்ணா, எல்லாம் பண்ணிக்கலாண்ணா. இல்லை இல்லை இல்லை, பஜாரில் மற்ற கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் ஆச்சு, நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு நிமிஷம், இது ஒன்று ரெண்டு இருக்கு இருக்கு இருக்கு. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? நான் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் என்னடா வித்தியாசம்? அது எப்படிடா சொல்கிறது? உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரிஜினல் போட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் வீடியோவில் புளி வந்ததுன்னா புளி மாதிரியே தெரியும், இதில் டூப்ளிகேட் போட்டினா புளி பூனை மாதிரி தெரியும். வேணா, ஒரிஜினலே போட்டுருங்க, என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் பக்கத்தில் ஏடி மறிக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணா. சரி ஓகே, போயிட்டு வந்துடு. ஆ அண்ணா, புளி புளி மாதிரி தெரியும்ல? சிங்கம் மாதிரி கூட தெரியும். பாப்பா ஓகேண்ணா, நான் போய் காசு எடுத்து வந்துடுறேன். போயிட்டானா? டேய், இதில் ஏதாவது ஒரு டிஸ்பிளே எடுத்து மாற்றி விடு. அண்ணா, இதில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? தம்பி, இதில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எந்த கடையிலையுமே ஒரிஜினலே இருக்காது, எல்லாமே டூப்ளிகேட்டு தான். ஏண்டா ஒரிஜினல் டிஸ்பிளே வச்சுக்க, நம்ம என்ன கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஏன்டா நீ வேற? அண்ணா சம்மண்ணா. தம்பி, நீ இந்த மொபைல் ஷாப்லாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. ஏமாச்சா, பஜாரில் விற்கிற எல்லா பொருளுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கறாங்களே. அப்படியா? டேய், எந்தெந்த கல்ல எப்படி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ வா, நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி ஓகே. ஆ பையா, இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் போயிடுச்சு, எவ்வளோ அவன் பார்த்து சொல்லு. கொடு, இது 1500 ருபீஸ்க்கு பண்ணிக்கலாம். பார்த்து ஏதாவது கம்மி பண்ணு பையா. அரே பையா, பார்த்து தான் சொல்கிறேன், 1500 ருபீஸ், அது கம்மி வராது. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், கொடு கொடு. அப்போ இந்த எடுத்துகிட்டு கிளம்பு. இப்போ பாரு அடுத்த கல்ல எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னு. ம் போயிடுச்சு. காட்டுங்க இந்த மாடலா? ஒரு 350 ஆகும் ப்ரோ. என்னடா 350 தான் சொல்றான்? டேய் கேஷுவலாரா, இல்லைன்னா ரேட் ஏற்றிடுவாங்கடா. அண்ணா பார்த்து பண்ணா ப்ரோ. நமக்கு வரது 320 ரூபா, ஒரு 20-30 எக்ஸ்ட்ரா வச்சு விற்போம். சரி ஓகே, ஒரு 320, ஒரு 30 கொடுங்க ப்ரோ, 10 ரூபா கிடைக்கும் ப்ரோ. ஆ சரி ஓகே ஓகே, நான் பண்ணா. ஆ ஒரு 10 நிமிஷம் ப்ரோ. என்னங்க ப்ரோ? இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ. ஆ ஓகேண்ணா. எப்படி மச்சான், 1500 ரூபா சொன்னதை 350 ரூபாய்க்கு வாங்கிட்ட? மச்சான் இங்கெல்லாம் இப்படி தாண்டா பேசணும். எத்து மச்சா நீ. ம் சரி வா வா. என்ன மச்சான், 350 ரூபா ஸ்பீக்கரை 350 ரூபாய்க்கு விற்றுட்டியே, எப்படிரா? சொல்லிட்டா போச்சு. ஆ பையா, இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் போயிடுச்சு, எவ்வளோ அவனு பார்த்து சொல்லு. ஃபோன் ஸ்பீக்கர் போயிடுச்சு, எவ்வளோ அவன் பார்த்து சொல்லுண்ணா. 750 ரூபா ஆகும்பா. எப்படி அடடே, இது நல்லா இருக்கே. அப்புறம் என்ன மச்சான், பஜாருக்கு வரவங்கலாம் நம்ம கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா பார்க்குறானுங்க, அந்த கடையை விட இந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்க இல்லையானு தானே பார்க்குறானுங்க. அதனால தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கிட்டேன். நீ சீக்கிரம் மாறு மச்சான். மச்சான் என் ஃபஸ்ட் கடைக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன். அங்கே வர இந்த சேட்டி கிட்ட வர போறேனா, ஒரு ஒரு வாட்டி இந்த பான் பேக் வாங்கி 10-10 ரூபா வேஸ்ட் ஆக போகுது, என்ன பண்றது? நான் போறேன் போறேன் ஓகேடா. நான் சீக்கிரம் வாங்க, கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ரா. நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? நான் பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்ல என்னோட பணத்தை போடலாமான்னு டெமோ கொள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. இங்கே பார்,
பினோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்க்குள்ள போயிடணும். இதில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இதில் நான் ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். இதில் நீ பணம் போடணும் அப்படின்னா இதில் வந்து பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 7000 ருபீஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து என் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். அதனால் நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீ ட்ரேடிங் பண்ணலாம். இதோ இதுதான் இப்போ நான் சம்பாரிச்ச அமௌண்ட், அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீ வந்து உனோட டவுட்டை வந்து நீ கிளியர் பண்ணிக்கலாம். இப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணும். இந்த ஆப்போட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அவங்க $1000 போனஸோட சேர்ந்து டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீ அந்த டெமோ அக்கௌண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் உன்னோட பணத்தை போடலாமா நம்ம நல்லா யோசித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், டெமோ அக்கௌண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் பாரு. ஓகே ஓகே அண்ணா, ஏண்ணா இப்படி பண்ணீங்க? ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே. இந்த பொண்ணு முறைக்கிறத பார்த்தா சமகாலில் இருக்கும் போலையே. உங்களை நான் எவ்வளோ நம்பினேன்னு தெரியுங்களா? கன்ஃபார்ம் ஏதோ வெயிட்டாக ஏமாத்திருக்கேன். இந்த மொபைல் விற்கிறப்போ என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அது ஒவ்வொருத்தன்ட்ட மொபைலை விற்கிறதுக்கு நிறையா போய் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உங்ககிட்ட என்ன போய் சொன்னேன் தெரியலையேம்மா. இந்த மொபைலில் ஃபோட்டோ எடுத்தா நான் நயன்தாரா மாதிரி இருப்பேன்னு சொன்னீங்களண்ணா? அதுதான் என் வாழ்க்கையில நான் சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய். ஆனா நான் இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியுங்களா? எப்படி இருக்க காட்டுங்க, நீங்களே பாருங்க. நேர்ல பாக்குறத விட போன் இன்னும் கொஞ்சம் அட்டா இருக்கு. கேமரா குவாலிட்டி எப்படியோ. யாரும் அந்த போட்டோ எடுத்தது? என் பாய் ஃப்ரெண்டு. அவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே தெரியல எவ்வளோ ரசனை கட்ட நாயின்னு. இது இல்லைம்மா, உன்னை ரசித்து ஃபோட்டோ எடுக்க தெரியலம்மா. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு. இப்படி நில்லு, இப்படி 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 வாடி மூஞ்ச. கொஞ்சம் வச்சு தொலை, என்னாலே பார்க்க முடியல. அவன் எப்படி பார்த்துருப்பானா? அந்த ஒரு நிமிஷம் இரு, இப்போ பாருமா. தெரியலமா. சொல்ல போனா அவன் தாண்டி உன்னை பிரேக்கப் பண்ணணும். மாமா ஒரு நிமிஷம் இல்லைம்மா. இதுக்கப்புறமேட்டு உனக்கு எப்பயாச்சும் போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்டே மாமா, நானே நல்லா போட்டோ எடுத்து போட்டோ சாப்பிட எடிட் பண்ணி போட்டோ எடுத்து தரேம்மா. கண்டிப்பாண்ணா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் வருவேன். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட ஒரு போட்டோ கிடைச்சிருச்சு. ஐயோ நல்ல வேலை, அப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் போனப்போ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டது இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ மட்டும், இந்த கட்டை மட்டும் நான் தர மேடம் பார்த்துடக்கூடாது. கடவுளை வேண்டிக்கிறேன். பாய் பாய், ஃபோனை சொன்ன அம்மன் கொடு. பாய் எங்கே கொடு. இது தேராது. தேராதா பாய்? நான் யூஸ் பண்ணுற ஃபோன் தான் பாய். ஒரு அர்ஜென்ட்காக விற்க வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2000 கொடு பாய். 500 ரூபாய் தரான். 2000 ரூபாய்க்கு ஒருத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். 500 ரூபாயா பாய்? அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கொடு பாய். இல்லை 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 இல்லை, சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 750 ரூபாய் தரான். 750 ரூபாய் வேணாட்டி கிளம்பு. சரி கொடு. நான் ஒன்றும் இல்லை, சும்மா டிஸ்பிளே வைப்பேன் அவ்வளோதான். இந்தா நல்லா எண்ணி பாரு, அதெல்லாம் நியாயமாக இருப்பான். போயிட்டானா? எடு அந்த மொபைலே. நல்லா இருக்கே மொபைல், நம்மளே பேசாமல் யூஸ் பண்ணலாமோ? கேமரா குவாலிட்டி செம்மையாக இருக்கே. சுனியே எங்கள் அப்பா. ஆம்பையா, கொஞ்சம் நயா ஃபோன் ஹேக்கியா? இப்போதான் மார்க்கெட்லேருந்தே வந்து ஒரு புது ஃபோன் நம்மள்கிட்டே இருக்கு. பத்தாயே. ஓ மை காட், மஸ்த் ஹே. கிட்னே கா ஹே பையா? இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் படி பார்த்தா ஒரு 17 to 18,000. ஆனால் நீ நம்மள் பொண்ணாச்சே, அதனால உனக்கு வந்து ஆஃபர் படி 10,000 ருபீஸ். 10,000?
You have to less the price. Onnum puriyile. Kamthi kijiye bhaiya. Seri okay. Unukaga ஒரு 7500 ரூபாய் அது கம்மி நமக்கு கட்டுப்படி ஆகாது இல்ல நான் மொபைல குத்திட்டு கிளம்பு அங்க என்னடி பாக்குற குட் டீல் ஓகேனா வேய் அப்புறம் செல்ஃபி எடு காசை கொடு ஆளும் கொண்டையும் பாரு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் கொடு எலிஜி भैया ஓகே ஓகே ஹலோ ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா 10000 ரூபாய் போனே நான் 7500 க்கு கெத்தா வாங்கிட்டேன் தெரியுமா ஆமாண்டி போயிட்டாளா அப்பா எவ்வளோ உழிக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கிறனால தான் நம்ம எல்லாம் கொடி கட்டி பந்துக்கிட்டே இருக்கோம் தலை ஃபோனு ஒன்று வரவில்லை அழைச்சிட்டு வந்தேன் எவ்வளோ போகணும் கொஞ்சம் பார்த்து சொல்ல அந்த மாதிரி கடைலாம் அது இல்லை கிளம்புங்க ஹை என்ன தலை பஜாரில் ஃபுல்லாக அடிச்சுட்டு வர ஃபோன் தான் வாங்குறானுங்க நீ நம்ம வாங்க மாட்டேன்றா நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல கிளம்புங்க இப்போ இந்த ஃபோனை வாங்க தலை அத்தாடி ஃபோன் வச்சா உங்ககிட்டே கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் பிரதர் கிளம்புங்கன்னு சொல்கிறல்ல போங்க வா வர நடிக்காத லாஸ்ட்டாக கேட்குறேன் ஃபோனை வாங்கவே மாட்டியா நீ வாங்கலாம் இன்னொரு கடை நான் சொல்கிறேன் ஓ இப்போ ஃபோன் வாங்கினா தானே கொடு ம் ஹலோ ஆ பதறாதீங்க பதறாதீங்க ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு நோ 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 என்னண்ணா பண்ணுற ப்ரோ ப்ரோ என் லைஃப் அதில் தான் ப்ரோ இருக்கு ப்ளீஸ் ப்ரோ சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணிடாதீங்க ப்ரோ பதறாதீங்க பதறாதீங்க ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் லொகேஷன் மட்டும் அனுப்புங்க ப்ரோ உடனே வந்துடுறேன் ஆ வச்சே சரி வாங்க ஃபோனை கூட என்ன பண்ணீங்க இப்போது மொபைலோட ஓனருக்கு தான் லொக்கேஷன் அனுப்புனேன் அவங்க வந்தோன்னே மொபைலை கொடுத்துருவேன் நோ ஃபோனை கூடா டேய் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற ஏண்டா இந்த மொபைல் வாங்க அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் தெரியுமா சாதாரணமாக மொபைலை திருடிட்டு வந்துட்டு எவ்வளோ போகும்னு கேட்குற இதில் அவன் எவ்வளோ கான்டெக்ட் முக்கியமான கான்டெக்ட் வச்சுருப்பான் பின்னாடா பண்ணுவான் இந்த மொபைல் இல்லாமல் ஒரு மொபைல் வச்சு தாண்டா அவன் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கான் எல்லாருமே போய் பாரு டெலிவரி பாய்லாம் மொபைல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் இங்கே எல்லாருமே வேலை பார்க்குறது மொபைலில் தாண்டா ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஆன்லைன் ஒர்க்னு எவ்வளவோ போயிட்டுருக்கடா சாதாரணமாக மொபைலை திருடிட்டு வந்துட்டு எவ்வளோ போகுன்னு திமுறா கேட்குற ஆமாம் அது என்ன பஜாரில் இருக்க எல்லா கடையுமே அப்படிங்கிற இங்கே உண்மையாக இருக்க கடைகளும் நிறையா இருக்குது நீ சொல்கிற மாதிரி கடைகளும் இருக்க ஒரு நாலஞ்சு கடை ஆனால் பஜாரில் இருக்க எல்லா கடையும் அப்படி கிடையாது பார்த்து பேசு நான் ஃபோன் அடிக்கும்போது தப்பாக தெரியலண்ணா ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுண்ணா நான் பண்ணது எவ்வளோ பேர் தப்புன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா அந்த ஃபோனை அவங்ககிட்டே கொடுத்துருங்க முடிஞ்சால் நான் ஒரு சாரி சொல்லணும்னு சொல்லுங்கண்ணா சரி சரி பரவாயில்ல இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேண்ணா ம் வரண்ணா ஆ ஹலோ ஆ அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன்